பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் யாரோ ஒருவன் இந்து கடவுளை பற்றி தவறாக முகநூலில் பதிவிட்டிருந்தானாம் அந்த பதிவிற்கு பின்னூட்டமாக இஸ்லாமியர்களால் இறை தூதர் என்று போற்றப்படும் நபிகளை பற்றி தவறாக பதிவிட்டானாம் இன்னொருவன் நம்மை பொறுத்தவரை இரண்டுமே தவறு நபிகள் பற்றிய செய்தியால் முஸ்லிம்கள் ஒன்று கோடி பெரும் கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடிதடி கல்வீச்சு தீவைப்பு துப்பாக்கி சூடு என அல்லோகலப்பட்டிருக்கிறது பெங்களூரு வன்முறையை நாம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை அது காட்டு ஆனாலும் ஒன்றை யோசிக்க சொல்கிறோம் நபிகள் போற்றத்தக்கவர்தான் ஆனாலும் அவர் கடவுள் இல்லை இறை தூதர் மட்டுமே நன்றாக கவனியுங்கள் இறை தூதர் மட்டுமே ஆனால் முருகன் அப்படி அல்ல கடவுள் இறை தூதர் பற்றி யாரோ ஏதோ சமூக வலைதளத்தில் எழுதியதற்கே இவ்வளவு கொந்தளிக்கிறார்கள் முஸ்லிம்கள் கைவர் கூட்டத்தினரை கண்டிக்காமல் இருக்கும் சோ கால் நடுநிலை இந்துக்களை என்ன சொல்ல இப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்க தோன்றுவது என்னவென்றால் நீங்கள் உண்ணும் உணவில் உப்பு போட்டு தான் உண்கிறீர்களா கொஞ்சமாவது ரோஷம் வேண்டாமா கந்த சஷ்டி கவச்சத்தையும் அப்பன் மோசமாக பேசிய கருப்பர் கூட்டத்தை இதுவரை கண்டிக்கவில்லை திமுக தலைவர் மு ஸ்டாலின் அந்த கயவர் கூட்டத்திற்கு திமுகவின் மறைமுக ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருந்தும் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கலாமா இந்துக்கள் நாம் மற்றவர்களைப் போல வன்முறையில் இறங்க வேண்டாம் குறைந்தபட்சம் நமது கடவுள்களையும் மதத்தையும் கேவலமாக பேசுபவர்களுக்கும் அவர்களை கண்டிக்காதவர்களுக்கும் அரசியலில் ஆதரவு அளிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா மீண்டும் ஒருமுறை தலைப்பை படித்துவிட்டு யோசியுங்கள் நன்றி